வணக்கம். நம்ம தயிரினுடைய தன்மை எல்லாருக்கும் தெரியும். தயிர் வந்து எப்படியெல்லாம் நம்ம புறவிட்டு நம்ம அதை தயிர் பாலை வந்து தயிராக்கி நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றது ஓவராலாக எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய லாக்டோபாசில்லஸ் பாலில் இருக்கக்கூடிய லாக்டோபாசில்லஸ் அப்படின்றது வந்து ஃபர்மெண்ட் ஆகி லாக்டோ ஆசிடாக மாறுது நம்மளுக்கு. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்மென்ஸ். நல்ல பாக்டீரியாஸ் என்ன பண்ணுற இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு குடலுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும். இப்போ யோகர்ட் கூட தயிர் மாதிரி தான். யோகர்ட்டுக்கும் தயிர்க்கும் என்னென்னா அதில் வந்து குறிப்பிட்ட பாக்டீரியாஸ் மட்டும்தான் இருக்கும் யோகர்ட்டில். ஆனால் தயிரில் வந்து நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு தயிர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12 மணி நேரத்தில் வந்து ஒரு பாலில் வந்து நம்ம கொஞ்சம் தயிரை விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இதாகிடும், தயிர் ஆகிடும் 12 மணி நேரத்தில். அது வந்து நம்ம புளிக்காமல் கொஞ்சம் புளிச்சதுனாலும் பரவாயில்ல, ப்ரோபயோட்டிக் நிறைய உருவாகும். இப்போ தயிரில் வந்து என்னெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னா தயிரோட ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்க்கக்கூடாது. மில்கோட கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் ரைட் கிடையாது. ஃப்ரூட்ஸை எதோடையும் நம்ம சேர்க்கக்கூடாது, தயிரோட முக்கியமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும்போது தயிர் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒத்துக்காது. அப்போ நம்மளுக்கு அலர்ஜி ஆகி அதனுடைய ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு பாடியில் பிளட்டில் வந்து அது அகெயின் எங்கே காட்டும், ஸ்கின் மேலே காட்டும். அதனுடைய ரியாக்ஷன் ஸ்கின் ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வயிற்று வலி வந்துடுச்சு, ஒரு யாருக்காவது வயிற்று வலி நல்ல பாக்டீரியா தட் இஸ் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் மோஷன் ஆகிடுச்சு மொத்தம் வயிறெல்லாம் ஒரே வலி புண்ணு மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்ல பாக்டீரியா எல்லாம் போயிட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தயிரை வந்து நல்ல ஒரு கப் தயிர் எடுத்துக்கணும். ஏன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதில் எல்லா விதமான மினரல்ஸும் இருக்குது. இதில் முக்கியமாக கால்சியம் நிறைய இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குன்றதுனால நம்ம ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டு இதை நம்ம சீரகம் உள்ளே இருக்கக்கூடிய அகத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறது சீரகம் இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரகத்தை லைட்டாக சும்மா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் சீரகம் வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய கப் வந்து தயிர், அந்த தயிரில் வந்து சீரகத்தை போட்டுட்டு உட்காந்து ஒரே வேளையாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அன்றைக்கி ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் அதை சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தயிரில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் போய் இந்த சீரகத்தோட கலந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே குட் பாக்டீரியாஸை உருவாக்கும். ஏன்னா லூஸ் மோஷன்ஸில் வயிற்று வலியில் சம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லா பாக்டீரியாஸும் போயிட்டுருக்கோம் வெளியில். அதனால் நம்ம குட் பாக்டீரியாஸை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு முறை வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து தயிரில் வந்து தயிர் வந்து எதில் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்பானையில் தயிர் வச்சா ரொம்ப 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 நல்லது. அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வந்து நைட்ரஜன் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது, இது வந்து இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஓகே, செம்மண்ணில் இப்போ இந்த செம்மண்ணில் தான் வந்து மண்பானை செய்வாங்க. ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மண்ணில் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதில் வந்து தயிர் புற ஊற்றணும்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆசிடாக எது இருக்கோ அது எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணக்கூடிய தன்மை வந்து மண்பானைக்கு இருக்குது. இப்போது நம்ம பாலில் வந்து தயிர், பாலில் வந்து தண்ணி இருக்கும், ஜென்ரலாகவே தண்ணி இருக்கும், இன்னும் நம்ம வாங்குகிற பாலில் தண்ணியும் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் வைங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் வைங்க, டப்பர்வேரில் வைங்க, ஸ்டீலில் வைங்க, நம்மளுக்கு என்ன ஆகும்னா தயிர் தனியாக தண்ணி தனியாக நிற்கும் அதில் இல்லையா. ஆனால் மண் சட்டியில் என்னன்னா இந்த தேவையில்லாத தண்ணி தேவையில்லாத எல்லாத்தையுமே மண் சட்டி உறிஞ்சிக்குமா, உறிஞ்சிக்கிட்டு வெறும் தயிர் கட்டியாக மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ மண் என்ன பண்ணுது நம்மளுக்கு, எப்படி நம்ம விதைய விளைச்சா அதை வந்து பன்மடங்கு ஆக்கி கொடுக்குதோ அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானதை விட்டு தேவையானதை அதிகப்படுத்தி கொடுக்குது இல்லையா. அதே தன்மை தான் நம்மளை மண் சட்டிக்கு இருக்குது. ஏன்னா செம்மண்ணில் நம்ம மண் சட்டி பண்ணுறதுனால அது காய வச்சு எப்படி பண்ணாலும் அதனுடைய தன்மை வந்து ஓரளவுக்கு குறையுமே தவிர அதை சுட்டுக்கிட்டு பண்ணுறதுனால அதனால் முழுத்தன்மை குறைஞ்சிடாது மண் சட்டிக்கு எப்போவுமே.
அதனால் வந்து மண் சட்டியில் வந்து சின்னதாக ஒரு மண் கிண்ணம் வாங்கிக்கிட்டு அதில் வந்து தயிர் தோய வச்சுக்கோங்க. அந்த தயிருக்கு வந்து எப்போவுமே இப்போ ஜென்ரலாக வந்து இது நேற்று தயிர் முந்தா நாள் தயிரெலாம் சொல்லுவோம் இல்லையா, மண் சட்டியில் தோய வைக்கிற தயிருக்கு வந்து டெய்லி ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இன்றைக்கி தயிரை தான் இருக்குமா அது. இது எங்களுடைய சித்தகுரு சொன்னார். மண் சட்டியில் வைக்கிற தயிருக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் நீ அது அன்னைக்கு தயிர் தான், அது ஃப்ரெஷ்ஷு தயிரோட கணக்கு தான், அது வந்து புளிச்சு போயிடாது, ஒன்றும் ஆகாது. ரொம்ப புளிச்சாலுமே கூட அது வந்து ப்ரோபயோட்டிக் வந்துடும், எந்த விதத்துலேயுமே அது கெட்டு போகாது மண் சட்டியில் வைக்கிற தயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து மண் சட்டியில் வந்து தயிர் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. அப்போது அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் மண் சட்டி எடுத்துக்கிட்டு நம்மளை கட்டியாக அந்த தயிர் கொடுக்குமா, நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன், உங்களுக்கே புரியும் இல்லையா. தேவையானதெல்லாம் எடுத்துட்டு தேவையற்றதெல்லாம் எடுத்துட்டு தேவையானதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது மண் சட்டி. அதனால தான் மண் சட்டியில் அந்த காலத்துலேருந்து மண் சட்டியில் வந்து சாதம் வடித்தாங்க. அப்போ தேவையில்லாத எல்லாமே அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் எல்லாமே அது எடுத்துரும் அந்த தண்ணியில் இருக்கக்கூடியது. அப்போது வந்து சாதமும் வந்து அந்தளவுக்கு பலமாக இருந்தது, எது செஞ்சாலும் மண்ணில் செஞ்சாங்க, அதனால் வந்து அந்த பலம்ன்றது வந்து குறையாமல் இருந்தாங்க அன்னை காலகட்டத்தில். அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. தயிர் வந்து எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து எதது கூட சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸோடு தயிர் சாப்பிடாதீங்க, நான்வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து தயிர் சாப்பிடாதீங்க. மண் பானையில் தயிர் பொற ஊற்றி அதில் வந்து எடுத்துக்கோங்க தயிர், அது வந்து ரொம்ப ஹெல்த் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.